திருக்கோயில், திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் மாவட்ட புதிய ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக கோரிக்கை பெறப்பட்டு அது குறித்து அரசு அனுமதி வேண்டப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலும் இந்து சமய அறநிலையத்துறையின் வழிகாட்டு சட்டத்தின்படி ஆட்சேபனை அது குறித்து விளம்பரம் செய்யப்பட்டு இன்று அந்த ஆட்சேபனை கொடுப்பதற்காக இங்கே பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஆணையின் சார்பாக துறையின் சார்பாக முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விளம்பரம் செய்யப்பட்ட திருக்கோயில் நிலத்திற்கு குறித்து உங்களுடைய ஆட்சேபனைகளை எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது உங்களுடைய கருத்துக்களை வழங்குமாறு ஒவ்வொருவராக தெரியுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார், நீங்க யாரு சார்? நீங்க யாருன்னு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க சார். நேரத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்பீங்களா? ஒரு நிமிஷம் சார், நீங்க யாருன்னு கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க சார். கலந்து கருத்துக்களை என்னுடைய பெயர் பி ஆர் ரமேஷ். ஆலை வழிபடுவோர் சங்க தலைவர் உட்கார்ந்து பேசணுமா? விக்ரம் பேசுவோம். 27ஆம் தேதி இந்த மாதம் என்னுடைய ஆட்சேபனைகளை இமெயில் மூலமாக கடிதம். இப்போ என்னுடைய முக்கியமான ஆட்சேபனைகளை சுருக்கமாக சொல்லி அந்த ஆட்சேபனைகளிடம் 13 பக்கங்கள் இருக்கின்றன. அதை பரிசீலனை செய்யுமாறு அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொருமாக பரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய முக்கியமான ஆட்சேபனை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். முதலில், இந்த கோயிலுக்கு அறங்காவலர்கள் இல்லை. அறங்காவலர்கள் இல்லாமல் இந்த செக்ஷன் 34 ப்ரொசீடிங்ஸை நிறைவேற்ற முடியாது. தற்கால என்று இந்து சமய அறத்துறை ஊழியரை கருத்தில் கொள்ள முடியாது. சர்க்கார் என்ற நியமனம் இதை ஒரு இன்டரிம் பீரியட் என்று சொல்லக்கூடிய ஒரு குறைந்த அளவு 90 நாட்களுக்கு தான் இருக்கலாம். இந்த ஃபங்க்ஷனிங் ஆஃப் போன் ஆஃப் ட்ரஸ்டி ரூல் 2 அதுக்கு கொடுத்திருக்கிற விளக்கத்தின்படி ஒரு போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி மீட்டிங்க்கும் அடுத்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி மீட்டிங்க்கும் 90 நாட்களுக்கு மேல் இருக்கக்கூடாது. எனவே அதன் மூலமாக சர்க்கார் பதவி என்பது 90 நாள் என்று வரையறுக்கப்படுகிறது. இட் இஸ் ப்ரோஸ்கிரைப்ட். இது ஒரு கருத்து. ஆகவே சர்க்கார் இல்லாமல் அறங்காவலர்கள் இல்லாமல் இந்த செக்ஷன் 34 ப்ரொசீடிங்ஸ் செய்ய முடியாது. இரண்டாவது, கோவிந்த மேனன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கில் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் ஆணையர் என்பவர் அறங்காவலர் கொண்டு வருகின்ற ஒரு ப்ரொபோசல், நில விற்பனை ப்ரொபோசலுக்கு விசாரித்து அனுமதி கொடுக்க வேண்டியவர், அவரே அந்த ப்ரொப்போசல் செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக சொல்லியுள்ளது. அந்த தீர்ப்பின் படி பார்த்தால், உங்களுக்கு முன்பாக இருந்த ஆணையர் திரு பரிந்தர் ரெட்டி அவர்கள் 5/9/2020 NACA 66/88/1 என்ற கடிதத்தை அரசுக்கு அனுப்பி இசைவானை வேண்டுகிறார். அதாவது, இந்த ப்ரொசீடிங் ஹஸ் பீன் இனிஷியேட்டட் பை தி சேம் ப்ரொசீடிங், இட் இஸ் என்டயர்லி ராங் அண்டர் தி லா அண்ட் தி ஸ்டார்ட் பிகினிங் ஆஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன்
allowing the government missionary and the officials to go into that site, till now belonging to the temple, and beginning the work, makes this entire proceeding today vitiated and a farce. I'm sorry to say this, but this is the truth. மேலும் நானும் அள்ளிக்குட்டை ராதாகிருஷ்ணன் அவர்களும் தொடுத்த வழக்கில் மாண்புமிகு உயர் நீதிமன்றம் ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த இடைக்கால உத்தரவில் மிக தெளிவாக அவர்கள் சொல்லியுள்ள விஷயம், செக்ஷன் 34 has granted power to the commissioner of HRMC for sale of the temple property only when such sale is necessary and beneficial to the temple concerned. In other words, any sale within the meaning of Section 34 cannot include sale of any temple property for any public purpose. பொது நலன் கருதி என்று சொல்லி கோயில் நலத்திற்கு விரோதமாக எந்த விற்பனையும் செய்ய முடியாது என்பது மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றத்தின் அமர்வு தெளிவாக குறிப்பிட்டுள்ள தீர்ப்பு. எனவே இதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த கோயில் இழப்பீடு தொகை மிக குறைவாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது என்ற சந்தேகம் ஏற்கனவே திரு மணிந்தரஜி அவர்கள் அரசுக்கு எழுதிய கடிதத்திலே இருக்கிறது. இந்த சடகத்துக்கு உள்ள இணையான அவரும் இதையே சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் உதாசீனம் செய்துவிட்டு இந்த விற்பனை தொடர பார்க்கிறது. மேலும் அரசு வழிகாட்டுதலின்படி ஏற்கனவே வெளியிட்டுள்ள ஆணையின்படி கடைசி பட்சமாகத்தான் கோயில் நடத்தை எடுக்க வேண்டும், வேறு நிலம் கிடைக்கவில்லை என்று அந்த மாவட்ட ஆட்சியர் உறுதி செய்ய வேண்டும், சர்டிபிகேட் கொடுக்க வேண்டும், இந்த நிலத்தை தவிர எங்களுக்கு வேறு கிடைக்கவில்லை என்று சொல்ல வேண்டும், இந்த நிலம் பயன்பாட்டிற்கு உகந்ததாக இல்லை என்றும் எச்ஆர்எல்சி கொடுக்க வேண்டும், ஆனால் 40 ஏக்கர் நிலங்கள் பயன்பாட்டிற்கு இல்லை உகந்தது இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உதாசீனம் செய்திருக்கிறார்கள். கோயிலுடைய கட்டமைப்பு எப்படி உதாசீனம் செய்யப்பட்டிருக்கிறதோ, சிலைகள் எப்படி காணாமல் போயிருக்கோ அதே நிலவுகிறார்கள். எனவே இந்த விற்பனை செல்லத்தக்கது இல்லை, ஆணையர் இதை மறுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், என் பேர் ரங்கராஜன், நரசிம்மன். தமிழ்நாட்டில் அறநிலை துறை கோவிலை பாதுகாப்பதுக்கு தான் இருக்கிறது, கோவில் சொத்தை விற்கிறது கிடையாது. இன்னைக்கு கோவிலுடைய பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் ஒன்றுமே இல்லை. நித்திய பூஜை நடத்துறத தவிர அதனுடைய பாரம்பரியமே அழிஞ்சிட்டு வருது அந்த கோவில். அதுக்காக இந்த அறநிலையத்துறை எந்த காரியமும் எடுத்து செய்ததா ஒன்றும் தெரியல. ஆனால் கோவில் சொத்தை வந்து அரசாங்கத்துக்கு தாரமாக்குறதுக்கு மட்டும் எப்படி முன் வந்ததுன்னு தெரியாது. ஐயா முன்னாடி சொன்னது போல தக்கர் வந்து ஈவாவையே தக்கராக போட்டுக்கிறாங்க. தக்கர்ன்றது ஊர்ல கோவிலை பத்தி தெரிஞ்சவங்க போடணும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கோவிலுடைய தத்தர் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னா, இந்த வீவோ அந்த கோவிலுக்கு தக்கரா இருக்காரு, அந்த வீவோ இந்த கோவிலுக்கு தக்கரா இருக்காரு. இவங்களுக்குள்ளவே பிரச்சனையை முடிச்சுக்கிறதுக்கு இது ஒரு சுமூகமான முடிவு எடுத்துருக்காங்க. தக்கர் ஊர்காரங்களை போடணும், ஆனால் ஊர்காரங்கள யாருமே போடுறதில்லை, இவங்களுக்குள்ள போடுறாங்க. இது 200 கோடி ரூபாய் சொத்து, 1 கோடி 2 கோடி ரூபாய் சொத்து, 2 கோடி சொத்து போட்டுருக்காங்க. மதிப்பீடு இது நியாயமா? 200 கோடி ரூபாய் சொத்து 2 கோடி போட்டா இது எந்த வகையில நியாயம் பாருங்க? யாரை ஏமாத்துறது? எங்கேயாவது அரசாங்கம் புறம்போக்கு இடத்துல கட்ட கோவிலை விட்டு வச்சுக்கிதா? இப்ப கூட ஒரு 60 வருஷமா இருந்த கோவிலை சிவன் கோவிலை இடிச்சு எடுத்தாங்க. கேட்டா அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்துல இருக்கா? அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்துல கோவில் இருந்தா இடிச்சு எடுப்பாங்க, ஆனா கோவில் எடுத்து அரசாங்கத்துக்கு நாங்க கொடுப்போமா? இது எந்த வகையில நியாயம்? ஒரு சமமா பார்க்கணும். ஒரு மசூதி சொத்தை கையில் வைக்க முடியாது இந்த அரசாங்கம்.
சர்ச்சு சொத்தை கை வைக்க முடியாத அரசாங்கம் ஏமாறியா இருக்கக்கூடிய இந்து கோவில் சொத்தை ஒட்டுமொத்தமா ஆட்டிய போட்டோம் சொன்னா ஒரு இந்து முன்னணியால உயிரோடு எவ்வளவு விட்டு கொடுக்க மாட்டோம் என்பது அரசாங்க மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல இன்ஃபர்மேஷனே முதல்ல இல்லை. இப்போ தற்போதைய அந்த நிலைமையோட அந்த நிலத்தோடைய உபயோகம் என்னன்னு அதில் எழுதியிருக்கீங்களா? அது உங்களுக்கு தெரியுமா? அந்த கோவிலை நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்தீங்களா? இல்லை. அதோடைய நிலைமை உங்களுக்கு தெரியுமா? செக்ஷன் 34 அவர் சொன்னா போல கோவிலுடைய நலனுக்காக தேவைப்பட்டால் அறங்காவலர்கள் தீர்மானம் போட்டாக்க அந்த அறங்காமலர் தீர்மானத்தை பொறுத்து நீங்கள் அதை மாதிரி ஒரு விளம்பரத்தை கொடுத்து அதற்கப்புறம் இந்த மாதிரி ஆட்சேபனை கூட்டத்தை கூப்பிட்டு ஆட்சேபனைகள் இருந்தால் அறிவுரைகள் இருந்தால் அதற்கு மேலே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறதா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு சட்டத்தில். இப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி அந்த கோவிலுடைய நிலைமை நீங்கள் பார்த்தீங்களா? இந்த விற்க போகிற இந்த நிலத்தோடைய நீங்கள் விற்கிறேன்னு சொல்கிறீங்களா? அதே கொடுத்துட்டீங்க, அது வேறு விஷயம். இந்த பணம் அந்த கோவிலுடைய நலனுக்குன்னு நீங்கள் சொல்ல முடியுமான்றது என்னுடைய கேள்வி. ஏன்னா நீங்கள் நலனுக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வேறு மாதிரி பேசலாம். ஏன்னா எங்களுக்கு தெரியல நீங்கள் என்ன கோவில் நலனுக்காக விற்கிறீங்களா பொதுமக்கள் நலனுக்கு? அட்வர்டைஸ்மெண்ட்டில் பொதுமக்கள் நலன் கிடைக்கீங்க. அந்த கோவிலை நீர் போய் பார்த்தீங்களா ஒரே ஒரு வாட்டி? நீங்கள் ஆசிரியர்கள் தானே, அந்த கோவிலோட நிலைமை தெரியுமா? பார்த்தீங்களான்னு என்னுடைய அதுக்கு மச்சு சந்தேகம், எனக்கு சந்தேகம் இருக்குது. அந்த கோயில் வந்து பராமரிப்பு புனரமைப்பு செய்கிறதுக்கு 2010 நான் கேட்ட கேள்வி சார், கோயிலை போய் பார்த்தீங்களான்னு கேட்டேன். நீங்கள் தான் ஆர்டர் போட்டிருக்கீங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தது நீங்கள் தான், மிஸ்டர் பிரபாகரன் ஐஏஎஸ். நீங்கள் அந்த கோவிலை போய் ஒரு வாட்டி பார்த்தீங்களா? உங்கள் கூட இருக்கிறவங்களில் நிறைய பேருக்கு எஃப்ஐஆர் இருக்கு. நான் போட்ட எஃப்ஐஆர்லாம் அவங்க இருக்காங்க, அவங்க எப்படி அந்த மேடையில் உட்காராங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுங்க. அதனால அவங்க அது உங்களோட இஷ்டம், நாங்கள் நீங்கள் உட்கார இருக்கிறது உங்களோட இஷ்டம். ஆனால் என்னுடைய அப்செக்ஷனை நான் சொல்கிறேன். அவங்க ஒரு குற்றத்தில் ஒரு சில கடத்தல் கூட்டத்தில் அவங்க இருக்காங்க, அவங்க உட்கார்றது எனக்கு ஆட்சேபனை இருக்குது. ஏன்னா எனக்கு நீதி கிடைக்காதீங்க ஒன்று, அதனால் அவங்க இருக்க முடியாது இடத்துல. என்னுடைய அப்செக்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திஸ் இஸ் மை அப்செக்ஷன். அவர் பக்கத்தில் இருக்கவர் யாரும் எனக்கு தெரியாது, அவரால் சொல்ல முடியும். எனக்கு தெரியாது, இல்லை சரி ஓகே ஓகே இல்லை எனக்கு தெரியல. எனக்கு நீங்கள் வந்து உட்காந்து சார், நீங்களே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல. ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும் சார், நீங்கள் வந்து நான் இன்னார் நான் இன்னார் இவர்கள் இன்னார் அப்படின்னு ஒரு அறிமுகம் பண்ணிட்டு ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கணும். நீங்கள் உங்களுடைய இந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணுற விஷயத்திலேயே எங்களை எவ்வளோ உதாசீனப்படுத்துறீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். எங்களை தங்க மனிதர்களாக இது என்ன ஒரு ஒரு ப்ரொஃபஷனலிசமாக இந்த மீட்டிங் ஆரம்பிக்கக்கூடாதா? இந்த கோவில் உங்கள் கோவில் பேரை கூட நீங்கள் இன்னும் சொல்லலை, அர்த்தநாதீஸ்வர கோவில்னு கூட நீங்கள் பேரை சொல்லாமல் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. கள்ளக்குறிச்சியில் வீர சோழபுரம்ன்ற பேரை கூட சொல்லாமல் ஆரம்பிக்கிறீங்க. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டு காமிக்கிறோம். நான் சொல்றேன், இப்ப அவர் கொடுக்காத இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்கிறேன். வீர சோழபுரம்
நாரீஸ்வரர் கோவில் என்பதை அர்த்தநாரீஸ்வரர் கோவில் என்று தவறாக இந்து அரசாமர் அறிவித்துள்ளனர். புஞ்சை நிலம் 14.09.00 ஹெக்டேர் 35 ஏக்கர் நிலத்தை பொது நிலத்தை முன்னிட்டு விற்பதற்காக இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளதுன்னு நீங்க சொல்லியிருக்கணும் சார். ஐஏஎஸ் அதிகாரி நீங்க அப்படி பண்ணீங்களா சார்? தயவு செஞ்சு இந்த மீட்டிங்கை திருப்பி ஆரம்பிங்க சார். ஒரு மணி நேரமா உட்காந்துருக்கோம் எதுக்கு உட்காந்துருக்கோம் நீங்க யாருக்கு தெரியாது. நீங்க மீட்டிங் திருப்பி ஆரம்பிங்க. என்ன பர்பஸ் என்ன சார் இந்த மீட்டிங்? என்ன பர்பஸ் சொல்லுங்க. சொல்லணும்ல எதுக்காக வந்திருக்கோம் நாங்கெல்லாம் சார்? எதிர்த்தாலும் நம்மளுடைய இந்து தர்மத்துல முறைப்படி ஆரம்பிக்கிறது தான் அது ஒரு மரியாதை. அதுமே அடிப்படையில அவர் ஆரம்பிப்பார். விடுங்க, உடனே ஆரம்பிச்ச பிறகு நம்ம பேசலாம். எதுக்கு நம்ம வந்துருவோம் அவர் சொல்லட்டும். எல்லாருமே வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் இல்லை. ஒரு மணி நேரம் கழிச்சு வந்தோம், மன்னிப்பு கேட்கறது ஒரு மன்னிப்பு இல்லை, ஒரு ஒரு சப மரியாதை இல்லை. ப்ளீஸ் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் வந்து ஒரு மணி நேரம் வந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சந்தோஷம். வணக்கம் சார். வணக்கம் சார். சந்தோஷம். நான் வந்து அந்த மாதிரி ஆஃபீஸர் இல்லைங்க சார். சந்தோஷம். நான் வந்து முறைப்படி நான் எல்லாருக்குமே வந்து மரியாதை கொடுத்து இந்த அலுவலகத்தில் பணியாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நான் வந்து எப்போவுமே வந்து மனிதாமைப்போல நான் நடந்துக்கிற ஆஃபீஸர் சார். நான் வந்து காலதாமதமாக வந்ததுனால அந்த பதட்டத்தில் வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த சர்வே நம்பர் அந்த கோயில் பெயரை வந்து சொல்கிறதுக்கு பண்ணுறேன் சார். அதனால் நான் அவங்க சொன்ன கருத்து நான் ஏற்றுக்கிறேன் சார். சந்தோஷம். நான் ஏற்றுக்கிறேன் சார். நான் வந்து காலதாமதமாக வந்ததுக்காகவும் நான் அதை வந்து பதட்டத்தில் வந்து அதை நான் சொல்ல மறந்துக்கிறதுக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ, பிஃபோர் தட் ரமேஷ் நம்பர் இஸ் நாட் வெல். அவர் கிளம்பட்டோம். நீங்க கூட போய் விட்டுட்டு போனோம். அவர் நடக்க முடியல. அவர் அவர் கூட யாராவது ஒருத்தர் போகல சார். ஆரம்பிக்கட்டுமா சார்? இப்போ தேங்க்ஸ் கரெக்ட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷம். இதுதான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம். வெரி சிம்பிள். நாம ரொம்ப சந்தோஷம். மறக்க முடியாத கருத்து தான் அது. அதனால் அது மறைச்சு தான் ஆகணும். ரொம்ப சந்தோஷம். இப்போது உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் ரங்கராஜன் பேசுங்க. அவ்வளோதான். நம்ம எல்லாரும் போல ஒரு பக்தன் தான். நானும் ஒரு பக்தன் தான் சார். சார், இதில் மொத்தம் வந்து 14.51.50 ஹெக்டேர் நிலம் இருக்குது சார். ஆமாம். புஞ்சை நிலத்தில் அதில் 14.09.00 ஹெக்டேர் நிலம் வந்து கொடுக்குறதாகவும் மீதி நிலத்தை வந்து கோயிலுடைய பர்பஸ்க்கு ரிட்டைன் பண்ணுறதாகவும் அதில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு சார். சரிங்க. நடலூர் அர்த்தநாதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலம் வீரசோழபுர கிராமத்தில் இருக்கு. குறைய 394 சார். அது தொடர்பாக உங்கள் அழைச்சப்பட தெரியும். ஜியோ கொஞ்சம் காப்பி கிடைக்குமா? ஜியோ இது வரைக்கும் வழியில் வெளியிடலை நீங்கள். அந்த ஜியோட காப்பி கொஞ்சம் கிடைச்சா சந்தோஷம். அது கொஞ்சம் எனக்கு ஜியோ ஒரு காப்பி ஒன்று கொடுங்க. ஏன்னா அது என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. கவர்மெண்ட் ஆர்டரில் என்ன எழுதிருக்கு அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரியாது. உங்களுடைய விளம்பரத்தை மட்டும்தான் நாங்கள் பார்த்துட்டு வரோம். நாங்கள் சொல்கிற ஒரு கருத்து சரியாக இருக்குமா தவறாக இருக்குமானே தெரியாத அளவுக்கு தான் நாங்கள் இருக்கோம். ஒரு ஒரு எங்களை வந்து ஒரு பின்னாடி தள்ளி கடைசியில் வச்சு ஒரு அரிய ஒரு 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 ஞானமே இல்லாமல் இதை பற்றி ஒரு அப்ஜெக்ஷன் கேட்கணும்னாக்க அது முடியாத காரியம். அதனால் ஜியோ முதல்ல நீங்கள் எல்லாருக்கும் இனிமே எல்லா ஜியோவையும் நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் போடணும்னு நான் ஒரு ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இப்போ சார் இந்த 34 ஏக்கர் இது இன்னும் கோவிலுக்கு தான் இருக்கா இல்லை விற்றுட்டாங்களா? கோவில் பேரில் தான் இருக்குது. அப்போ கோவில் பேரில் இருக்கிற நிலத்தில் சட்டவிரோதமாக ஒருத்தர் ஆக்கிரமிச்சாங்க, அவங்க மேலே நடவடிக்கை துறை எடுக்குமா எடுக்கலாம்? சார், இந்த கோவில் பணிகள் தொடர்ந்து தான் நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. நீங்கள் மெசேஜ் வந்த உடனே கூப்பிட்டு அதை பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. கோவில் நிலத்துக்குள்ளே ரெண்டு இல்லை. நான் கேட்ட கேள்வி அது இல்லை சார். நான் கேட்ட கேள்வி தடுக்கிறீங்களான்னு கேட்குறேன். ஒருத்தர் ஆக்கிரமிச்சு அந்த இடத்துல புல்டோசர் வச்சு அந்த நிலத்தெல்லாம் நாசகம் பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்க மேலே நீங்கள் வந்து சட்ட ரீதியாக கிரிமினல் வழக்கு எடுக்கணுமா வேண்டாமா? ஒரு கோவிலுடைய சொத்தை காக்கிறது தான் நீங்க இருக்கீங்க சார்.
ரீதியாக ஒரு எஃப்ஐஆர் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? Sir, the long and short of it is some illegal activity has happened in a temple which belongs to the minor. Right? 19ஆம் தேதி நீங்க இந்த அரசாணை நீங்க இந்த இந்த உங்க அரசாணை வருது. 19ஆம் அரசாணை நீ தீர்த்து கொடுக்கிறீங்க. அரசாணை வருது. 23ஆம் தேதிக்கு நீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறீங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எந்த பேஜ்ல போட்டீங்கன்னு எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தர் கொடுத்தாருன்றதுனால நாங்கள்லாம் அது மூலமாக தெரிஞ்சுட்டு கடைசி நாட்டில் கடைசி பிரஜையாக நாங்கள்லாம் இங்கே இருக்கோம். இந்துக்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு வந்து கடைசி பிரஜையாக நாங்கள் இங்கே வந்து எங்களுக்கு விவரமே தெரியாமல் இங்கே வந்து நாங்கள் ஆட்சேபனை அறிவுரைகள் எப்படி தர முடியும் என்று தெரியவில்லை. செக்ஷன் 34 படி அந்த கோவிலின் நலனுக்காக இந்த பணம் செலவிடப்படுமா அப்படிங்கிற அதை நீங்கள் சொன்னா தான் நாங்கள் அப்செக்ஷன் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு தெரியாது. அதுக்கு என்ன சட்டத்தில் உங்களுக்கு வளம் கொடுத்துருக்குன்னு சொல்லுங்க. இந்த நிலத்திற்காக வரக்கூடிய தொகை வந்து கோயில் பேரில் வைப்பீடு செய்யப்படுறது. அது வந்து அதில் வந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து கோயிலுக்கு செலவு பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்டை வந்து டெபாசிட் வச்சுருப்பாங்க. சார் எனக்கு ஒன்று ஒரு சந்தேகம். டிஆர் ரமேஷ் சொன்னார் அறங்காவலர்கள் தான் பண்ணணும். அந்த கோவில் அறங்காவலர் இருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியுமா? இல்லை அவர் பண்ணட்டும். எனக்கு தெரியும் மேடம் அறங்காவலர் இருக்கிறாங்களான்னு உங்களுக்கு தெரியுமா? துறை ஆணையர் நீங்கள் சார், ஹையஸ்ட் லெவல் ஐஏஎஸ் அதிகாரி. நாங்கள்லாம் பெரிய சின்ன வயசுலலாம் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டவனாலாம். சார் ஒரு நிமிஷம், நீங்கள் வந்துட்டு ஆட்சேபனை தெரிவிக்கிறது இல்லை எங்களுக்கு சந்தேகம் சார். இல்லை இல்லை, நான் பர்சனலாக பேசுகிறேன், பர்சனலாக பேசுகிறேன் சார். நான் பர்சனலாக பேசுகிறேன், நான் ஐஏஎஸ் பெருமையாக பேசுகிறேன். அறங்காவலர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது என்னுடைய கேள்வி. இருக்கிறார்களா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியுமா என்பது என்னுடைய மேடம் நான் கேட்கிறேன் அப்பதான் எல்லாருக்கும் புரியும். அறங்காவலர்கள் உள்ளார்களா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆணையருடைய இன்னி வரைக்கும் தெரியலன்றது எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும். சார் ஒரு மீட்டிங்ல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது குறுக்க இல்ல 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 அவர் சந்தேகம் கேக்குறார் சார், சந்தேகம் கேக்குறார். நீங்க பேசுங்க சார், நீங்க சொல்லுங்க. ஃபிட் பர்சனால இந்த தீர்மானத்தை எத்தனை வருஷமா ஃபிட் பர்சன் இருக்காரு சார்? எத்தனை வருஷமா ஃபிட் பர்சன் இருக்காரு சார்? இல்ல இருங்க இருங்க மேடம். அடிப்படை விவரங்கள் தெரியாம கையெழுத்து போட முடியாது. நீங்க அந்த கோவில ஃபிட் பர்சன் எத்தனை வருஷமா இருக்காங்க சார்? 10 ஆண்டுகளா ஃபிட் பர்சன் வைக்கலாமா சார்? ஏன் சார் அங்க தக்கார் நியமனம் எல்லாம் கீழே பறிச்சு பார்த்து நோட்டீஸ் போடல? இந்த ஊர்ல வந்து அறங்காவலர்கள் நியமனம் நிறைய போட்டிருக்கீங்க. ஏன் சார் வீர சோழபுரம் பிராக்கெட்ல நாரீஸ்வரர் கோவில் வீர சோழபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு அறங்காவலர்கள் நியமனம் பண்றதுக்கு ஏன் சார் நீங்க நோட்டீஸ் போடல? மொத்ததுக்கெல்லாம் போட்டிருக்கீங்க கீழே, நான் பார்த்தேன் வரும்போது நோட்டீஸ் இல்லை. இதுக்கு ஏன் சார் போடல? இதுக்கு ஸ்டெப் எடுத்துட்டு தான் சார் இதை மாதிரி அடுத்தது பண்ணணும். இப்போ நம்ம சட்டப்படி நீங்க பண்றீங்கன்னாக்க இப்போ சட்ட விரோதமான ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கு நாங்கள் ஆட்சேபனை சொல்லணும், அது நான் ஆலோசனை சொல்லணும்னாக்க அது ரெண்டுமே சரி வராது இல்லையா? அதுக்காக இந்த கேள்வி சட்டபூர்வமாக இருக்கணுமே. முதல்ல இந்த கூட்டம் சட்டபூர்வமாக இருக்கணும்னாக்க அது சட்டபூர்வமாக இல்லாத ஒரு கூட்டத்துக்கு என்ன ஆட்சேபனை சொல்லி என்ன 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 ஆலோசனை சொல்லி பிரயோஜனம்? ஆக இந்த கூட்டம் நடப்பதற்கு முன்பு அந்த கோவிலில் அறங்காவலர்களை நியமிக்க வேண்டும் என்ற அளவுக்கு கூட அக்கறை இல்லாத கோவில் நிற்பதற்கு மட்டும்
சட்டம் எங்கிருந்து உரிமை வந்தது என்பதை சட்டபூர்வமாக நீங்கள் எனக்கு தெரிவித்தால் என்னுடைய ஆட்சேபனையோ ஆலோசனையோ என்னுடைய சம்பந்தத்தையோ சொல்லுவேன். தெரியாது சர்டிஃபை பண்ணி கொடுத்துருங்க மேடம். நீங்கள் சொல்லலைன்னா ஆட்சேபம் சொல்ல முடியாது. அதுக்காக காரணம்
இந்த சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களுடைய சந்தேகங்களை நாங்கள் நிவர்த்தி செய்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கிறோம். நிச்சயமாக மதிப்பு உண்டு, அரசு அரசு அலுவலர்கள் மேலே மதிப்பு உண்டு, நான் என்ன மதிப்பு வச்சிருக்கேன். இவர்கள் எல்லாரும் மனசாட்சியோடு தான் வேலை செய்கிறார்கள் என்று நம்புவேன். நான் ஆன்மீகவாதி, அதனாலே என்னுடைய சந்தேகங்களை, நியாயமான சந்தேகங்களை துறை தலைவரான நீங்கள் தீர்த்து வைத்தால் என்னுடைய ஆட்சேபனையோ ஆலோசனையோ சம்மதத்தையோ சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சார். அதனால் நீங்கள் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கு. ரெண்டு வருஷம் நான் ஹெரிடிட்ரி ட்ரஸ்டி. இன்னொரு ஒரு கேள்வி சார், பரம்பரை அரங்காவலர்கள் அந்த கோவிலுக்கு இருக்கிறார்களா? அந்த கோவிலுக்கு பரம்பரை அரங்காவலர்கள் இருக்கிறார்களா? எந்த வருஷம் இருந்தார் சார் கடைசியா? சார் நீங்க இப்ப வந்து இந்த செக்ஷனை வந்து நீங்க டைவர்ட் பண்ணி கொண்டு போறீங்க சார். விளம்பரமே செல்லுபடியாகுது. அதனால இன்னொரு தடவை விளம்பரம் கொடுங்க சார். சரியா எப்படி இந்த மீட்டிங் இன்னொரு தடவை ஆரம்பிச்சீங்களோ அதே போல இன்னொரு தடவை விளம்பரம் கொடுங்க. அது வரைக்கும் அந்த கோவில் நிலத்துல யாரும் வராம பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அப்படி வந்தாங்கன்னாக்கா அவங்க மேல கிரிமினல் நடவடிக்கை எடுத்து அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒருத்தர் அடிக்கல் நாட்டி இருந்தாலும் சரி, எந்த ஒருத்தர் அங்கே அங்கே புல்டோசர் வச்சு வேலை செய்திருந்தாலும் சரி, அவர் சட்டவிரோதமாக செய்தவர். அவரை ஒரு சாதாரண மனுஷன் எடுத்தா உடனே நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல, ஏன் ஒரு அரசு அதிகாரிகள் இருக்கும்போது மட்டும் எடுக்கிறதுக்கு? என்னுடைய ஆட்சேபனையோ ஆலோசனையோ சம்மதத்தையோ கொடுக்க தயாராக இருக்கிறேன். அவர் சொல்லட்டும், விளையாட்டுக்கு ஒரு 35 ஏக்கர் கோவில் சொத்து, 100 கோடி ரூபாய்க்கு மேல பரிமாணம் உள்ள சொத்து. இந்த இந்து சமயநிலைக்கு இன்னொரு கேள்வி அவர் கேட்கலன்னு நான் சொல்றேன், 2 கோடி ரூபாய் நான் தரேன், கொடுக்க முடியுமா? அந்த பைசாவை கோவிலுடைய வைப்பிலே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். அந்த நிலத்தையும் கோவில் பேர்லயே வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். சின்ன கடை ஒரு 200 ஸ்கொயர் ஃபீட்ல